हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू नंदी समियल इनकी नाम कुटीस परियोंगलुक्कु हेल्थियान मुत्तु सोला रवा किचडी दा पाक्क पोरोम फ्रेंड्स सब्सक्राइब पन्न मरंदिरादिंग उंगा फीडबैक एनक्कु शेयर पन्नुंग फीडबैक अनुप्पि सब्सक्राइब पन्न एल्लारुक्कुम ना रोम्ब 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 एन सिरंतावंद नंदी ना तेरिविच्चुक्करेन फ्रेंड्स इप्पो नाम குயிக்கா முத்து சோள ரவா கிச்சடியை பார்த்துட்டு ஓடி வந்துடலாம். இப்போ நம்ம சாதாரண ரவா ஒரு டம்ளர் எடுத்தோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி கலப்போம். இப்போ நம்ம இந்த முத்து சோள ரவா கிச்சடிக்கு ஒரு டம்ளர் ரவா எடுத்தால் மூன்றரை டம்ளர் தண்ணி கலக்கணும். இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் ரவா எடுத்து நல்லா வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்து ஸ்டவ்ல இன்னொரு பாத்திரத்தில் ஏழு டம்ளர் தண்ணி கலந்து கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். அந்த ரவா கிச்சடிக்கு தேவையான உப்பு கல் உப்பையும் அதிலேயே சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ நாம் ரவா வறுத்து ரெடியாக இருக்கு. அடுத்தது ஒன்று ஒன்றா இப்போ ஒரு கிளான்ஸ் குயிக்காக பார்த்துட்டு ஓடி வந்துடலாம். அடுத்தது தக்காளி, இரண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸு கட் பண்ணியிருக்கு. காய் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது, பச்சை மிளகாயும் ரெடியாக இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, தாளிப்பருக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுந்தும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பை தாளிக்கிறதுக்கு அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வடிக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் வெங்காயம் பச்சை மிளகாயும் அதோட கலந்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கின பிறகு இந்த ரவா கிச்சடிக்கு தேவையான பெருங்காயத்தூள் இதில் கலந்துடலாம். அடுத்தது நாம் இதில் கறி இலை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்து கேரட் பீன்ஸையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். காய் கொஞ்சமாக இருக்கனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட எவ்வளோ நிறையா இருக்கோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் நல்லா கலந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். தண்ணி கொதிச்சு ரெடியாக இருக்குது. நம்ம ரவா இதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கலர் கலரி விட்டு லெட்டு போட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சுடுங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தா நமக்கு ரெடியாக இருக்கும். அப்படியே கருவேப்பிலை மல்லி தூவி எடுத்துடலாம். பாருங்கள் எக்ஸலண்ட்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இரும்பு சத்துக்கள், மெக்னீஷியம், தாதுப்புக்கள்னு எக்கச்சக்கமாக இருக்குது. நார் சத்துக்கள் இருக்குது. நல்ல வளர்ச்சிக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது. இந்த சத்துக்கள் நிறைந்த இந்த உணவை நாம் சாப்பிட்டுக்குவோம். நம்மளை உள்ள சர்க்கிளுக்கும் சொல்லி இதோட நல்ல குணங்களை எடுத்து சொல்லி நாம் அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாழ்க வளமுடன். கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். எப்படி சமைக்கணும்? லவ்வோட சமைக்கணும். லவ்வோட சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.